தமிழ் சாதாரண மொழியும் இல்லை, தமிழில் என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. இந்த கூடுவிட்டு கூடு பயிரத்துக்கு முன்னால் அவங்க நாலு சித்துக்களை வந்து அடையணும். காயாதி பூதங்களை கால மாயையில் ஆயாதகள அறிவொன்றனதாகிய ஓயா பரியதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவழுமாமே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது சித்தர்கள் நிகழ்த்திய பரகாய பிரவேசம்னு சொல்லக்கூடிய உடலை விட்டு வெளியே வந்து இன்னொரு உடலில் போகிற விஷயம், கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு இதை சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி அவங்க பண்ணாங்க, நீங்கள் இதை பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி இதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பரகாய பிரவேசத்துக்கு திருமூலர் எழுதின சில பாடல்களும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சொல்லுவேன். இதை முழுசாக பார்த்தா நீங்களும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு பலவிதமான சாதனைகள் பண்ணலாம். நவீன உலகத்தில் அசாத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை, கூடு விட்டு கூடு பயிற விஷயத்தை அப்போ இருந்த சித்தர்கள் எந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு உடம்புலேருந்து உயிரை பிரித்து எடுக்கணும்னா நம்ம உடம்பு அஞ்சு பூதங்களால் ஆனது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று நீர், அந்த நீரோட்டம் நம்ம உடம்பில் ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து காற்று சக்தி. மூணாவது வெப்பம், நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கதகதப்பு. நாலாவது ஆன்ம சக்தின்னு சொல்லக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி, அதாவது உயிர் சக்தி. ஆன்மான்றது விண்ணுலகத்தோட கலக்கக்கூடியதுன்றதுனால அது ஆகாய சக்தி. அஞ்சாவது மண்ணோட கலக்கக்கூடிய இந்த உடல், இது வந்து நிலத்தை சேர்ந்தது, அதனால இது அஞ்சும் சேர்ந்தது, ஐம்பூதமும் சேர்ந்தது தான் நம்மளோட உடல். இந்த உடல்ல இருந்து அந்த உயிரை பிரித்து எடுக்கணும்னா முதல்ல உள்ள போற காத்து நிற்கணும், அதுக்கு அடுத்ததாக இரத்த ஓட்டங்கள் எல்லாம் நிற்கணும், அதுக்கப்புறமா வெப்பம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த ஆன்மா உடலை விட்டு வெளியே வரும். இதெல்லாம் பண்ணுறது அவ்வளவு சாமானியம் இல்லை, உயிர் இருக்கிறப்பவே உயிர் இல்லாத நிலைமைக்கு போகணும். இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒரு சித்தர் பண்ணுறாரு அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள், அது எவ்வளவு வந்து எந்த அளவுக்கு அவங்க பயிற்சி எடுத்திருந்தா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ண முடியும்னு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இந்த பயிற்சி நீங்கள் வந்து 13 வருஷம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்களாலையும் செய்ய முடியும், இந்த மாதிரி அதிசயங்களையும் நிகழ்த்த முடியும். இந்த கூடு விட்டு கூடு பயிரத்துக்கு முன்னால் அவங்க நாலு சித்துக்களை வந்து அடையணும். முதலாவது அனிமான்னு சொல்லக்கூடியது, அது அணுவை விட சின்னதாக அவங்க உடம்பை சுருக்கிக்கிறது. ரெண்டாவது மகிமான்னு சொல்லக்கூடிய விஷயம், இது என்ன அப்படின்னா அவங்களோட உடலை மலையை விட பெருசாக மாற்றிக்கிறது. மூணாவது லகிமான்னு சொல்லக்கூடியது, அது என்னன்னா அவங்களோட உடலை காற்றை விட லேசாக்கி வானத்தில் பறக்கக்கூடிய விஷயம். இதை பண்ணதுக்கு அப்புறமா தான் நாலாவதாக இந்த கலை வந்து கிடைக்குது. இந்த நாலாவதாக அவங்க அடையக்கூடிய இந்த சித்துக்கு பேர் கரிமா. இந்த விஷயத்தில் அவங்க என்னென்னலாம் பண்ண முடியும்னா உட்காந்த இடத்துல இருந்தே உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், அவங்க கண்ணு முன்னால் எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்ததாக தான் இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்ற இந்த கலையை வந்து அவங்க நடத்துகிறாங்க. முதலாவதாக இவங்க பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு மூச்சு பயிற்சி வந்து பண்ணுறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட உடலில் இருக்கிற 6 சக்கரங்களையும் வேலை செய்ய வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற பயிற்சிகள் தொடர்ந்து 12 ஆண்டுகள் நீடிக்குது. இந்த 12 ஆண்டுகளில் தான் அவங்க அட்டமாசித்துன்னு சொல்லக்கூடிய அந்த கலையை வந்து அடையிறாங்க. அந்த கலை வந்து எவ்வளவு வந்து நுணுக்கமானது அப்படின்னா, தன்னோட உடலில் இருக்க ஒவ்வொரு அங்கங்களையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் இந்த 12 வருஷ பயிற்சியோட பலனே. அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க உடல் கேட்க வைக்கிறது தான் இந்த 12 ஆண்டு பயிற்சியோட பலன் அவங்களுக்கு. சரி, இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு உடலை விட்டு வெளியே போகிறாங்கன்னே வச்சுக்குவோமே, அந்த உடல் வந்து கெட்டு போகாது. என்ன காரணம்னா அவங்க உடல் கெடாமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகளையும் இதில் மேற்கொள்கிறாங்க. பல மூலிகைகளை பயன்படுத்துகிறாங்க, பலவிதமான சுவாச பயிற்சிகளை பண்ணுறாங்க. இதனாலேயே இவங்க உடல் வந்து அழியாத வஜ்ரம்ன்ற தன்மை அடையுது. இதுக்கு அப்புறமா தான் இந்த பரகாய பிரவேசம்ன்ற ஒரு நிகழ்வே நிகழ்த்த முடியும். இவரோட உடல் வந்து அழுகாமல் இருக்கிற வரை தான் இவர் மறுபடியும் அந்த உடலை பயன்படுத்த முடியும். இல்லைன்னா
அந்த காயம் வந்து அழிய அழுக ஆரம்பிச்சிடும். அந்த உடல்நிலை வந்து மறுபடியும் அவங்களோட உயிர் நிலைக்காது. சாதாரணமாக ஒரு மனுஷனோட சுவாச நிலைன்றது ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை சுவாசிப்பாங்க. இந்த சுவாசத்தோட அளவு குறைய 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 தான் அவங்களோட ஆயுள் நீடிக்குது, அழிவில்லா நிலையை அடையிறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த சித்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்து. இப்போது அதற்கான பாடல்களை வந்து நான் சொல்கிறேன். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இதற்கு என்ன விளக்கம்னா, காற்று மேலே கீழே போயிட்டு தான் வருது. இந்த காற்றை அடக்கி பிடிக்கக்கூடிய அந்த திறமை யாருக்கும் கிடையாது. கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் அடக்கி கரெக்டாக காற்றை பிடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு யமனையே எதிர்க்கிற அளவுக்கு சக்தி வரும். இதுதான் வந்து இந்த பாடலோட விளக்கம். அதே மாதிரி மூச்சு பயிற்சி எந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக திருமூலரோட பாடல் சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. இந்த பாடல் தான் அது. ஒருத்தர் மூச்சை எந்த அளவு உள்ள இழுக்கணும், எவ்வளவு நேரம் அதை உள்ள வச்சுக்கணும், எப்போ வெளியே விடணும், எவ்வளவு நேரம் வெளியே விடணும், இது எல்லாத்தையுமே வந்து அவர் சொல்லியிருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம். எவ்வளவோ அறிந்த ஒருத்தர் சொன்ன விஷயம், கடவுளுக்கு நிகரான ஒருத்தர் சொன்ன விஷயம். முக்குண மூடரை வாயுவே மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வளமிடம் நாளிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே. அதாவது நம்ம இழுத்து விடுற மூச்சுக்காத்த சரியான அளவில் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சில சரியான நாளிகை அளவு நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னா உயிர்நிலை வந்து அழியா நிலை அடையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சாகாவரம்ன்றது. பரகாய பிரவேசத்துக்கான பாடல் என்ன அப்படின்னா, காயாதி பூதங்களை கால மாயையில் ஆயாதகல அறிவொன்றனதாயே ஓயா பரியதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலுமாமே. அதாவது காயாதி பூதங்கள்னு சொல்லக்கூடிய காலம் மாயை கலை இது எல்லாத்தையும் தாண்டின அப்புறமா தான் இந்த பரகாய பிரவேசம்ன்ற கலை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கரிமான்ற இந்த கலை அமையும் போது, இந்த அட்டமாசத்து அமையும் போது தான் பரகாய பிரவேசம் நிலையும். அந்த கரிமாவோட நிலைகளை சொல்கிறாங்க. ஆகின்ற மின்னொளி ஆவது கண்டபின் பாகின்ற பூவிற் பரப்பவை காணலாம் மேகின்ற காலம் வெளியுற நின்றது போகின்ற காலங்கள் போவதும் இல்லையே. இதே தான் ஆகின்ற மின்னொளி ஆவது கண்டபின். முதல் வருஷத்தில் அவங்க பண்ணும்போது அந்த சுடர் ஒளி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுது. இந்த சுடர் ஒளிக்கு அப்புறமா தான் இந்த பரகாய பிரவேசம்ன்றது நிகழும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. போவதொன்றில்லை வருவது தானில்லை சாவதொன்றில்லை தலைப்பது தானில்லை தாமதமில்லை தமரகத்தின் ஒளி ஆவதுமில்லை அறிந்து கொள்வார்க்கே. இதுலையும் அவங்க அழியா நிலையை அடைகிறதுக்கான வழிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அறிந்த பராசக்தியுள்ளே அமரில் பறிந்தது பூதம் படையவை எல்லாம் புரிந்தவை ஓராண்டு கூடி இருக்கில் விரிந்தது பரகாயம் மேவலுமாமே. அறிந்த பராசக்தி உள்ளே அமரில், அந்த தியான பயிற்சியில் இருக்கும்போது பராசக்தின்ற ஒரு கட்டத்தை நம்ம அடையிறோம். அந்த பராசக்தியை நம்ம பார்க்கும்போது அந்த சக்தியோட ஒன்றிணைந்து ஒரு வருஷம் அவங்க தியானம் பண்ணும்போது அவங்க வந்து பரகாய பிரவேசத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கலையை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடலை அழியாமல் இருக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமே. இதில் சிவனே அவனாகிறதுக்கான வழியும் சொல்லியிருக்காங்க. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில், இந்த சுவாச பயிற்சி மேற்கொள்ளும் போது அவங்களோட நோக்கம் எல்லாத்தையும் தன்னோட நடுமூக்குன்னு சொல்லக்கூடிய புருவ மையத்தில் வைக்க சொல்கிறாங்க. வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை வயது ஆகாது உடலும் அழியாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வெளா வாயுவை உள்ளே அடக்கிட துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லைதானே. அதாவது நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வெளா வாயுவை உள்ளே அடக்கி அப்படின்றாங்க. வாயுவை வெளியே விடாமல் உள்ளே அடக்கி நாட்டத்தை நடுமூக்கில் வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து யமனை கண்டே அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்றது இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. நாசிக் கதோமுகம் 12 நீ சித்தம் வைத்து நினைவும் வள்ளையில் மா சித்த மாயோகம் வந்து தலை பெய்து தேகத்துக்கென்றும் சிதைவில்லையாமே. 12 காற்றை வந்து நம்ம உள்ளிருக்கிறதா, அதில் 4 மட்டும் வெளிப்போகுது அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம்னா நம்மளோட சுவாச பயிற்சி மூலமாக நம்மளோட உடலுக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை
நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. இந்த பாடலும் வந்து மரணிக்காத நிலையடைவதற்கான பாடல் தான். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை, உடல்ல வந்து எங்கெங்கேயோ திரியுது அந்த வாயு, நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் கர சரியான வழியில அதை நம்ம பிடிச்சு உள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னா உறுப்பு சிவக்கும், வயதான உறுப்பு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும், ரோமங்கருக்கும் முடிகள் எல்லாம், நிறைத்த முடிகள் எல்லாம் மறுபடியும் கருக்கும், புறப்பட்டு போகான் புரிசடையோனே அப்படின்னா நம்ம உடல்ல இருக்க ஜீவன் வெளியே போகாது, சிவன்ற அந்த சக்தி வெளியே போகாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா பாடல்கள் நிறையா சித்தர்கள் பாடியிருக்காங்க. அது எல்லாத்தையும் படித்ததுக்கு அப்புறமா தான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். தமிழுக்கு எவ்வளவோ வரலாறு இருக்கு. அதே மாதிரி தமிழ் சாதாரண மொழியும் இல்லை, தமிழில் என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல வீடியோக்களில் நான் பல விஷயங்களை சொல்லலாம் இருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கள் எல்லாத்தையும் பாருங்கள். நன்றி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கலாம்.